Sadguru Gajasya Vani Charana Yugam Bhoruheshu Madhrudayam Satatam Virephalam Karuna Makaranda Lipsaya Tanutam Jaya Jaya Chinmudrakare Jaya Jaya Shringadri Viharana Vyagre Jaya Jaya Padmaja Jaya 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 Jagadamba Sharade Sadaya Jaya Jaya Jagadamba Sharade Sadaya. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு சங்கீத கலாநிதி ஸ்ரீமதி வேதவல்லி மாமியோட கச்சேரி இருக்கிறதா இருந்ததுங்க, அங்கெல்லாம் வாசிக்கிறதா இருந்தது கூட. பட் மாமிக்கு இன்னைக்கு போனிலேருந்து வர முடியலை. ஸோ ஜெயாக்கா வந்து லாஸ்ட் மினிட்ல ஷாஸ்னி டு put something together. We will all eagerly await Mami's concert very soon here. We'll pray for her good health, and we will soon see her. We will have her concert. We will hear her blissful music very soon here. Iniki தீட்சிதர் வாழ் வந்து நிறைய க்ஷேத்திரங்களில் நிறைய கீர்த்தனங்கள் அர்ப்பணம் பண்ணியிருக்கார். அதில் ஒரு செலெக்ஷன், ஒரு ஃபுல்லாக காம்ப்ரிஹென்சிவெல்லாம் அது பண்ணவே முடியாது, ஒரு ஸ்மால் செலெக்ஷன் தேவி க்ஷேத்திரங்களில் பண்ணியிருக்கிற சில கீர்த்தனங்கள். அவர் வந்து நிறைய க்ஷேத்திரங்களில் அந்த சுவாமி மேலேயும் அந்த அம்பாள் மேலேயும் சில க்ஷேத்திரங்களில் பண்ணியிருக்கார். சில க்ஷேத்திரங்களில் வெறும் அந்த சுவாமி மேலே இருக்கிற கீர்த்தனம் தான் கிடச்சிருக்கு, பெருமாள் மேலே இருக்கிற கீர்த்தனம் தான் கிடச்சிருக்கு. தாயார் மேலே கீர்த்தனம் பண்ணினாரா இல்லையா தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ரீரங்கத்தில் தாயார் மேலே கீர்த்தனம் இருக்குது, மற்ற இடத்தை பற்றி தெரியலை. ஸோ அவரோட இன்ஸ்பிரேஷன் எங்கேன்னு வருதுன்னாக்கா பகவத் பாதாள்கிட்டேருந்து முக்கியமாக வருது. சங்கர பகவத் பாதாள் ஸ்தாபனம் பண்ண அத்வைத சித்தாந்தத்துலேருந்து, சங்கர பகவத் பாதாள் ஸ்தாபனம் பண்ண ஷண்மத ஸ்தாபனம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கார் தீட்சிதர். இது ஒரு பக்கம். இன்னொரு பெரிய பேக்ரவுண்ட் என்னன்னாக்கா அவரோட சாக்த தத்துவங்கள். ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் இருக்கிற சொன்ன மகத்தான தத்துவங்கள் அதெல்லாமே இந்த கீர்த்தனங்களில் வந்து அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறார். வி வில் ஜஸ்ட் ஹாவ் அ பேர்ட்ஸ் ஐ வியூ of a select compositions today. எப்பவுமே குருவுக்கு தான் ரொம்ப பிராதான்யம் ஜாஸ்தி. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியோமவத் வியாப்ததேகாய தட்சிணாமூர்த்தியே நமஹான்னு
குருவுக்கும் அந்த காட் ஹெட்டுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஸ்ரீ குரு சர்வகாரண பூத சக்திஹி அப்படின்னு பாவன உபனிஷத் சொல்கிறது. ஸோ குருவுக்கும் அம்பாளுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஸோ தீக்ஷிதரும் அவரோட மியூசிக்கல் ஜேர்னியை வந்து குரு பரமாக இருக்கிற அந்த எட்டு கீர்த்தனத்துலேருந்து தான் ஆரம்பிக்கிறார். ஸ்ரீநாதாதி குரு கோ ஜெயத்தின்னு தான் ஆரம்பிக்கிறார். அந்த எட்டு கீர்த்தனமும் ஒரு ஐடியல் ஸ்ரீவித்யா குரு லக்ஷணங்கள், சாக்த தத்துவத்தில் சொன்ன ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் சொன்ன லக்ஷணங்கள், வேதாந்த தத்துவத்தில் சொன்ன லக்ஷணங்கள், அதெல்லாமே அவர் அதில் நிறையா சொல்லியிருக்கார். அதில் ஒரு கீர்த்தனம் அந்த குரு பரமாக இருக்கிற அந்த குரு குஹ விபக்தி கீர்த்தனங்கள்னு எட்டு கீர்த்தனம் பண்ணியிருக்கார். ஸோ அந்த கீர்த்தனங்கள் எல்லாத்தையுமே தீக்ஷிதர் வந்து அவரோட சம்பிரதாயம் என்ன, ஒரு குருனா எப்படி இருக்கணும், ஒரு குரு லக்ஷணம் என்ன, உபநிஷத்தில் எப்படி சொல்லியிருக்கு, வேதாந்தத்தில் எப்படி சொல்லியிருக்கு, எல்லாமே அதில் சொல்லியிருக்கு. ரொம்ப முக்கியமாக அதில் வந்து அவரோட முதல் கீர்த்தனமே அதுவே ஒரு தனி தீசிஸ் தான் அது. அதில் வந்து எப்படி வந்து அந்த வித்யைக்கு ஸ்ரீவித்யான்னு பேரோ, எப்படி சஹசிரநாமா வந்து ஸ்ரீகாரத்தில் ஆரம்பிக்கிறதோ, ஸ்ரீ மாதான்னு ஆரம்பிக்கிறது சஹசிரநாமா. ஸோ ஸ்ரீங்கிறது எவ்வளோ மங்களகரமோ, ஸோ அதே மாதிரி அவரோட மியூசிக்கல் ஜெர்னியும் அந்த ஸ்ரீ சப்தத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸ்ரீநாதாதி குருத்ரயம் கணபதிம் பீடத்ரயம் பைரவம் சித்தௌகம் வடுக்கத்ரயம் பதயுகம் தூதீக்ரம மண்டலம் வீராங் ஜெஷ்ட சதுஷ்க ஷஷ்டி நவகம் வீராவளி பஞ்சகம் ஸ்ரீமன் மாலினி மந்திரராஜ சகிதம் வந்தே குரோர் மண்டலம்ங்கிற அந்த ஸ்லோகத்தோட குவிண்ட் எசன்ஸ் தான் அந்த கீர்த்தனமே. அவர் இந்த சம்பிரதாயத்தில் தி த்ரீ ஸ்கூல்ஸ் ஆஃப் தி வித்யா, தி காதி ஸ்கூல், தி ஹாதி அண்ட் தி சாதி ஸ்கூல், அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறார் அந்த கீர்த்தனத்தில். காதி வித்யிலேருந்து அவா காதி வித்யா பரம்பரை சேர்ந்தவா அப்படின்னு இந்த கீர்த்தனங்கள் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறார். அண்ட் எப்படி வந்து குருவை வந்து பரமேஸ்வரனாக பாவிக்கணும்ன்றதுனால இந்த கீர்த்தனத்தில் குருவாக சாட்சாத் பரமேஸ்வரனாகவே வர்ணிக்கிறார். அண்ட் குரு சப்தத்துக்கே வந்து அஜானத்தை நிவர்த்தி பண்ணுறவர்னு சொல்கிறதுனாலேயே இதுலேயும் வந்து அந்த அஜானங்கிற இருட்டை போக்கக்கூடிய அப்பேற்பட்ட சூரியன்னு வர்ணிக்கிறார். அண்ட் ஸ்ரீவித்யா மந்திரம் எப்படி வேதம் வந்து எக்ஸ்பிளசிட்டாக சொல்கிறது இல்லையோ, அதே மாதிரி அந்த ரகசியத்தை இந்த கீர்த்தனத்துலேயும் இருக்கு. ஸோ தட்ஸ் வை ஐ செட் இஃப் ஐ ஸ்டார்ட் டு டாக் அபவுட் திஸ் சாங் ஆஃப் திஸ் கிருதி இட் வில் பி அன் எண்ட்லெஸ் செஷன். இன்னும் அவ்வளோ இருக்குது அதில். ஸோ முதல்ல அந்த குரு வந்தனத்தோடு இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும். எப்படி நம்ம வந்து சங்கீத அபியாசமோ மாயாமளவுகள ராகத்தில் ஆரம்பிக்கிறோமோ, அதே மாதிரி அவரோட முதல் கீர்த்தனமும் அதே மாதிரி அந்த வரிஷ கிரமத்திலேயே, முதல்ல சரளி வரிஷையோட கிரமத்திலேயே ஆரம்பிக்கிறார் தீக்ஷிதர். ஸ்ரீநாதாதி குரு முக ஜயதி ஜயதி ஸ்ரீநாதாதி
Guru Moho Jayati Jayati Shri Nathadi Guru Moho Jayati Jayati Shri Chintanandana Thohamiti Santatam Kridini Padashri Nathadi Guru Moho Jayati Jayati Shri Chidanandana Thohamiti Santatam Kridini Padashri Nathadi Guru Moho Jayati. Prapancha Vichitra Karona Marupa Pancha Bhuta Karo Ajnana Dvanta Prachanda Bhaskaro Jnana Pradayako Maheshwaro Prapancha Vichitra Karona Marupa Pancha Bhuta Karo Ajnana Dvanta Prachanda Bhaskaro Jnana Pradayako Maheshwaro Ninavano Yukta Divyataro Divyoghadi Sakala Dehadaro Manasananda Karachaturataro Madguruvaro Mangalam Karotu Ninavano Yukta Divyataro Divyoghadi Sakala Dehadaro Manasananda Karachaturataro Madguruvaro Mangalam Karotu Shri Nathadi Guru Goha Jayati Jayati Shri Siddhanandana Thohamiti Santatam Kridini Bhajashri Nathadi Guru Goha Jayati Maya Maya Vishwadhishthano Matmakaka Dhimatanushthano Maya Maya Vishwadhishthano Matmakaka Dhimatanushthano Malini Mandalanta Vidhano Mantra Dhyaya Japa Hamsa Dhyano Malini Mandalanta Vidhano Mantra Dhyaya Japa Hamsa Dhyano Sundara Swaroop
ஸ்ரீநாதாதி குருத்ரயம் கணபதி மகாகணபதி ரொம்ப ஒரு முக்கியமான தேவதை எந்த உபாஸ்திக்கும் சகல காரியங்களும் நிர்விக்னமாக நடக்கணும்னாக்கா மகாகணபதியை உபாசிக்கணும் இந்த கலியுகத்தில் ரெண்டு தேவதைகளை ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு கலவு சண்டி விநாயகம் சொல்லியிருக்கு இந்த கலியில் சண்டியான துர்கா பரமேஸ்வரியும் சண்டிகா மகாலட்சுமியும் கணபதியும் ரொம்ப முக்கியமாக உபாசிக்கணும்னு சொல்லியிருக்கு மகாகணபதியோட ஃபார்ம்ஸில் நிறைய உத்கல புராணத்தில் நிறைய ஃபார்ம்ஸ் சொல்லியிருக்கு நிறைய ஐகானிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஒன்னொன்றுத்துக்கும் தனித்தனி தியான ஸ்லோகங்கள் ஒரு ஒரு ஃபார்மும் ரொம்ப அழகாக அதில் டிஸ்கிரைப் பண்ணுறது அந்த ஃபார்மோட பெயிண்டிங்ஸ் ஒரு ஒரு செப்பரேட் ஃபார்மோட செப்பரேட் பெயிண்டிங்ஸ் அந்த தியான ஸ்லோக பிரகாரம் நால்வடி கிருஷ்ணராஜ வடையர் தி மகாராஜா ஆஃப் மைசூர் கமிஷன்ட் தி கோர்ட் பெயிண்டர்ஸ் டு பெயிண்ட் ஈச் ஃபார்ம் ஆஃப் கணபதி அண்ட் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பப்ளிகேஷன் வித் ஆல் தி ஃபார்ம்ஸ் ஆஃப் மகாகணபதி ஆல் தி ஃபார்ம்ஸ் ஆஃப் கணபதி பீயிங் பெயிண்டட் அக்கார்டிங் டு தி டிஸ்கிரிப்ஷன் கிவன் இன் தி தியான ஸ்லோகாஸ் அந்த ஃபார்ம்ஸில் வந்து தீக்ஷிதர் வந்து சில ஃபார்ம்ஸை ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கார் தியான ஸ்லோகத்தில் எப்படி இருக்கோ தத்ரூபம் அப்படியே இந்த கீர்த்தனத்தில் வர்ணிச்சிருக்கார் ஹேரம்ப கணபதிக்கு பஞ்சமுகங்கள் பஞ்சமாதங்க முக கணபதினான்னு மலஹரி கீர்த்தனத்தில் அந்த தியான ஸ்லோகம் எப்படி இருக்கோ எக்ஸாக்ட்லி டு தி டி வர்ணிச்சிருக்கார் சரணத்தில் உச்சிஷ்ட கணபதியோட தியான ஸ்லோக பிரகாரம் உச்சிஷ்ட கணபதி அவ்வளோ அழகாக வர்ணிச்சிருக்கார் அந்த மாதிரி சில ஃபார்ம்ஸை வந்து தீக்ஷிதர் வர்ணிச்சிருக்கார் அண்ட் சர்டன் ஃபார்ம்ஸ் ஆஃப் இந்தி 32 அ ஃபியூ ஃபார்ம்ஸ் ஆர் என்ஷ்ரைன்ட் இன் தி டெம்பிள் ஆஃப் திருவாரூர் திருவாரூர் இஸ் ஜஸ்ட் நாட் ஃபேமஸ் ஃபார் தியாகராஜா ஆர் நீலோத்பலாம்பா ஆர் கமலாம்பா இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் தி அதர் டெய்டிஸ் தட் ஆர் ஃபவுண்ட் இன் தி ஹியூஜ் பிராகாரம் ஆஸ் வெல் அதில் தியாகராஜா சந்நிதிக்கு என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப அழகான ஃபார்ம் மகாகணபதியோட ஃபார்ம் லெஃப்டில் மகாகணபதியோட ஃபார்ம் வித் ஹிஸ் சக்தி ஆன் ஹிஸ் லெஃப்ட் ஆன் தி லேப் வித் 10 ஹேண்ட்ஸ் அந்த அந்த விக்கிரகமே அந்த அந்த ஸ்கல்ப்சரே ரொம்ப அழகாக இருக்கும் கமலாம்பா சன்னதி என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் உச்சிஷ்ட கணபதி இருப்பார் இன்னர் பிராகாரத்தில் மூலாதார கணபதி இருப்பார் தியாகராஜா சன்னதி பின்னாடி வாதாபி கணபதி இருக்கார் ஸோ இந்த மகாகணபதியோட ஃபார்ம் அந்த மகாகணபதியோட தியான ஸ்லோக பிரகாரமே அந்த கீர்த்தனமும் அமைச்சிருக்கார் அந்த தியான ஸ்லோகம் நீங்கள் கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணேன்னாக்கா தி தியான ஸ்லோகா டிஸ்கிரைப்ஸ் ஆல் தி ஆயுதாஸ் தட் மகாகணபதி கேரிஸ் இன் ஹிஸ் 10 ஹேண்ட்ஸ் அண்ட் அந்த ஸ்லோகத்தையும் இந்த கீர்த்தனத்தில் இருக்கிற சரணத்தையும் அந்த வார்த்தைகளை காது அர்த்தம் புரியுறதுன்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட ஈவன் தி வேர்ட்ஸ் ஆர் ஸோ சிமிலர் தட் இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட் டு கார்லேட் அண்ட் தீக்ஷிதர் வந்து இந்த ராகம் நேம்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுல அவருக்கு சமானம் அவரே தான் ராகா நேம்ஸை வந்து இந்த சாகித்யத்தில் இன்க்ளூட் பண்ணுற அழகு தீக்ஷிதர் கீர்த்தனத்தில் பார்க்குறச்சே என்ன அந்த அழகு சொல்லவே முடியாது எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் வேர்ட்ஸில் நம்மலாம் அது ஒரு காமன் மைண்டுக்கு அது தோணவே தோணாது இப்படிலாம் இப்படி சேர்க்க முடியும் தனு கீர்த்திங்கிற ராகா நேமை வந்து எப்படி சேர்க்க முடியும்
சிதம்பர நடராஜ மூர்த்திம் சிந்தையாமி அதனு கீர்த்திம்னு. இந்த சிந்தையாமி அதனு கீர்த்திம், சிதம்பரத்தில் ஆகாஷ க்ஷேத்திரம், நடராஜாக்கு நடராஜா இருக்கார் தவிர அவரை நிராகாரமாக இருக்கார், ஆகாச சுரூபமாக இருக்கார். அவருக்கு அங்கே சரீரமே கிடையாது. ஆக்சுவலாக அவர் அங்கே தனுன்னா சரீரம், அதனு இருக்கிற ரெப்யூட்டேஷன், அதனு கீர்த்தி உடையவர். சிந்தையாமி அதனு கீர்த்தி த்வாமாஹு ரீஷா த்வாமாஹு ஈஷாதய தத்துவமிதி கருணாநிதே அப்படிங்கிற மாஹுரிங்கிற ராகத்தை மாமாவ ரகுவீரா கீர்த்தனத்தில் த்வாம் ஆஹு ஈஷாதய டுகெதர் வில் கம் த்வாமாஹு ரீஷாதய தத்துவமிதி கருணாநிதே. அந்த மாஹுரின்னு அங்கே அப்படி சேர்க்கறது. ராகம் பேர் பாடி. சம்ஸ்கிருதத்தில் லலையோர பேதா, ல அண்ட் ல ஆர் இன்டர்சேஞ்சபிள்ஸ், ர அண்ட் ல ஆர் இன்டர்சேஞ்சபிள்ஸ். அதுக்கு தான் குழந்தைகளுக்கெல்லாம் ரக்காரம் வரதுக்கு முன்னாடி லக்காரம் தான் வரும். ர அண்ட் ல ஆர் இன்டர்சேஞ்சபிள்ஸ், வ அண்ட் பா ஆர் இன்டர்சேஞ்சபிள்ஸ். அதுக்கு தான் பெங்கால் பூரா பக்காரம் தான், சக்கரவர்த்தி தான், தேவி தான். அங்கே தேவின்னு நம்ம போய் திருத்தக்கூடாது அவளை. தேவி நமோ தேவியை தாங்க அவள். எல்லாமே அங்கே வக்காரம் தான், வக்காரமே கிடையாது, வக்காரம் தான். எல்லாம் வேர்ன் பார் இன்டர்சேஞ்சபிள்ஸ். அதே மாதிரி டலையோர பேதா, டாக்கு பதிலாக ல யூஸ் பண்ணலாம். பாடிங்கிறது ராகானே ஸ்ரீ குருணா பாலிதோஸ்மி, அந்த பாடி அப்படி இன்க்ளூட் பண்ணுறது. அதே ரூலை வச்சுண்டு கண்ணல சோமச கண்ண சுகசன கண்ணல கமதி மேஜய கமனியங்கம் சோமசகம் நதசுகசனகம் நளகாமாதி விஜய கமனியாங்கம். ஸோ சேத்து நதசுகசன கன்னளகாமாதி விஜய கமனியாங்கம். கன்னடங்கிற ராகத்தை, கன்னடன் பாஷை தான் தெரியும், சம்ஸ்கிருதத்தில் எப்படி இன்க்ளூட் பண்ணுறதுன்னு இப்படி தான் இன்க்ளூட் பண்ண வேதனுத கௌரி பாந்த ரங்காதி குரு முகமான முரளி. ராகம் பேர் கௌடி பந்த். வேதனுத கௌரி பாந்த ரங்காதி அப்படின்ட்டு. ஸோ இந்த ராகா நேம்ஸை இன்க்ளூட் பண்ணுற அழகு தீக்ஷத்ர கீர்த்தனத்தில் ரொம்ப அழகு. இந்த மகாகணபதி மேலே இருக்கிற கீர்த்தனம் இஸ் அன் எக்ஸாம்பிள், இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு நவரோஜ் இஸ் இன்க்ளூடட். நவரோஜுங்கிறது நிறைய பேர்ட்டு கேட்டிருக்கேன், என்ன பாஷைன்னு எனக்கு தெரியல, அது உருதுவா இல்லை ஏதாலும் பர்ஷியன்னா ஏதாவது என்ன ஆரிஜின் தெரியல, அது என்ன என்ன லாங்குவேஜ்னு எனக்கு தெரியல, யாராவது தெரிஞ்சால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஆனால் நவரோஜுங்கிறது எப்படி சம்ஸ்கிருதத்தில் இன்க்ளூட் பண்ணுறது? நவரோஜ ராக பிரியெல்லாம் வச்சுக்கலாம், நவரோஜ ராக ரசிகா ஏய் நம வச்சுக்கலாம், அப்படி இல்லை. உமாரமண குமார குருகுக சமான வர ஓஜசே மகாசே அப்படி நவரோஜ். உமாரமண குமார குருகுக சமான வர ஓஜசே, ஸோ டுகெதர் குருகுக சமான வரோஜசே மகசே. ஸோ அந்த தியான ஸ்லோக பிரகாரம் இந்த இந்த கீர்த்தனம் மகாகணபதி மேலே
ஹஸ்தீந்திரானனம் ஹஸ்தீந்திரானனம் இந்துச்சூடம் மருணச்சாயம் த்ரிநேத்ரம் ரஸாத் ஆஷ்லிஷ்டம் பிரியய சபத்மகரய ஸ்வாங்கஸ்தய சந்ததம். ஹஸ்தீந்திரானனம் இந்துச்சூடம் அருணச்சாயம் த்ரிநேத்ரம் ரஸாத் ஆஷ்லிஷ்டம் பிரியய சபத்மகரய ஸ்வாங்கஸ்தய சந்ததம். பீஜாபூர கதா தனு பீஜாபூர கதா தனு த்ரிஷிகயுக் சக்ராப்ஜ பாஷோத்பல வ்ரீஹ்யக்ரஸ்வ விஷாண ரத்ன கலஷ ஹஸ்தீர்வஹந்தம் பஜே வ்ரீஹ்யக்ரஸ்வ விஷாண ரத்னகலசன் வ்ரீஹ்யக்ரஸ்வ விஷாண ரத்னகலசன் ஹஸ்தீர்வஹந்தம் பஜே. Namaste Vadanaya.
വാഗർത്ഥാവിവ സംപൃക്തോ വാഗർത്ഥ പ്രതിപത്തയേ ജഗതഃ പിതരൗ വന്ദേ
பார்வதி பரமேஸ்வரன்னு காளிதாசர் வந்து ரகுவம்சத்தோட மங்கள ஸ்லோகம் முதல்ல எடுத்த உடனே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணுறார். தி என்டிட்டி ஆஃப் சிவா அண்ட் சக்தி ஆர் இன்செப்பரபிள். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் சக்தி தட் சிவா எக்ஸிஸ்ட். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் சிவா சக்தி எக்ஸிஸ்ட். ஸோ தி என்டிட்டிஸ் ஆஃப் சிவா அண்ட் சக்தி ஆர் இன்செப்பரபிள் லைக் தி என்டிட்டிஸ் ஆஃப் வேர்ட் அண்ட் மீனிங். வேர்டுக்கு மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கலாம். தி என்டிட்டி ஆஃப் மீனிங் கினாட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் தி என்டிட்டி என்டிட்டி ஆஃப் வேர்ட். தி என்டிட்டி ஆஃப் ஹீட் கினாட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் தி என்டிட்டி ஆஃப் ஃபயர். அந்த மாதிரி வாகர்த்தாவ சம்பிருக்து வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. இந்த ஜகத்துக்கு பேரண்ட்ஸாக இருக்கிறவ பார்வதியும் பரமேஸ்வராலும். இது ஒரு ஒரு இதில் ஒரு பிளே ஆஃப் வேர்ட்ஸில் வந்து பிதா சப்தத்தில் வந்து டுவல் சம்ஸ்கிருதத்தில் பிதரோன்னு டூ ஃபாதர்ஸ் பார்வதீப ரமேஸ்வரோன்னு பிரிப்பா கொஞ்சமாக. அது கொஞ்சம் வியாக்கரண ரீதியாக கொஞ்சம் தப்பது, அது கொஞ்சம் அழகில்லது. பார்வதி பண்ணக்கா தி லார்ட் ஆஃப் பார்வதி விச் இஸ் சிவா, ரமேஷன் இஸ் லார்ட் ஆஃப் ரமா தட் இஸ் விஷ்ணு. பட் அப்படி சொல்கிற இது அது வந்து ஒரு நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட் ஒரு வீம்புக்காக சொல்லிக்கலாமே தவிர அது அப்படி பிரிக்கக்கூடாது. ஜெகத் ஆஃப் பிதரவுனாக்கா எங்கள் பேரண்ட்ஸ்னு அர்த்தம். ஜெகத் ஆஃப் பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரர். ஸோ தீக்ஷிதர் வந்து எங்கேருந்தெல்லாம் இன்ஸ்பிரேஷன் ட்ரா பண்ணுறான்னு பார்க்கணும். ஸோ நம்ம இன்றைக்கி அம்பாளை தரிசனம் பண்ணுறோன்னாக்கா பரமேஸ்வரனை விட்டு தரிசனம் பண்ணுறதுன்றது கிடையாது, அது சேர்த்து தான் அது. ஸோ அந்த தத்துவத்தை சொல்கிறது இந்த கீர்த்தனம். எப்படி பரமேஸ்வரன் வந்து அர்த்தநாரி ஃபார்ம் எடுக்கிறாரோ, வேர் ஹீஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் தி சக்தி, தீக்ஷித்ரும் இந்த ஸ்லோகத்திலேருந்து தான் இந்த கீர்த்தனமே பண்ணுறார். வாகர்த்தாவிவ சம்பிருக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோன்னு டுவல் கேஸில் இந்த கீர்த்தனம். ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரோ பேர் பௌலி. ஜே ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரோ ஜே பிம்போ லீல விக்ரஹோ மமாபீஷசி ஜெய ஸ்ரீ பார்வதி.
தீக்ஷிதரோட பேரண்ட்ஸுக்கு அவளுக்கு குழந்தைகள் இல்லாத சமயத்தில், எல்லாருக்கும் தெரியும் இந்த ஸ்டோரி, அவள் வந்து வைத்தீஸ்வரன் கோவிலில் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாள். அதுக்கப்புறம்தான் முத்துசுவாமி தீக்ஷிதர் பிறக்கிறார். ஸோ முத்துக்குமார சுவாமியோட பேர் தான் அவருக்கு வச்சக்கா. ஸோ வைத்தீஸ்வரன் கோவில் பேர்லேயே அவர் எப்பேற்பட்டவர்னு தெரியறது. மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானே பிரிவிழா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானே. மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயெழுத்தின் சிலகை கொண்ட போரானை புள்ளுருக்கு வேலூரானே. தேவாரம் இது. ஸோ அந்த க்ஷேத்திரத்தில் அம்பாளுக்கு பாலாம்பிகான் பேர். இந்த கீர்த்தனம் தீக்ஷிதர் வந்து பாலாம்பிகாவுக்கு அர்ப்பணம் பண்ணுறார் வைத்தீஸ்வரன் கோவிலில். அம்பாளோட ஆகாரத்தில் வந்து அவளோட அந்த சரீரத்தோட ஆகாரம் எப்படின்னாக்கா, அவளோட சரீரமும் அவளோட மந்திரமும் ஒன்றே தான். அவளோட ஸ்வரூபமும் அவளோட மந்திரமும் இட்ஸ் ஒன் அண்ட் தி சேம். சஹசிராம அதை சொல்கிறது. ஸோ அவளோட மந்திரங்களில் மந்திரத்தில் வந்து தி த்ரீ டிவிஷன்ஸ் ஆஃப் தி மந்திர, ஹர் மந்திர ஆஃப் 15 சிலபிள்ஸ் இஸ் செட் இன் த்ரீ டிவிஷன்ஸ். தி வாக்பவ கூட்ட, தி காமராஜ் கூட்ட, தி சக்தி கூட்ட. சக்தி கூட்டைக தாபன்ன கட்டியதோ பாகதாரிணீம், அதுக்கு முன்னாடி ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முக பங்கஜ கண்டாத கட்டி பர்யந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி சக்தி கூட்டைக தாபன்ன கட்டியதோ பாகதாரிணி மூலமந்திராத்மிகா மூலகூட்டத்ரய களேபர குலாமிருதைக ரசிகா குலசங்கேத பாலினின்னு சஹஸ்ரநாமார்க். ஸோ ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முக பங்கஜா, அவளோட அவளோட ஆகாரத்தில் வந்து எங்கேருந்து எங்கே இந்த வாக்பவ கூட்டம், கண்டாத கடிபர்யந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி சக்தி கூட்டைக தாபன்ன கட்டி அதோபாக தாரிணி. அந்த மூணு கூட்டத்தையும் அவளோட ஃபார்ம், அவளோட மந்திரமும் அவளோட யந்திரமும் அவளோட ஃபார்ம் ஆகாரமும் எல்லாமே ஒரே ஸ்வரூபந்தான். ஸோ சஹசிரநாமா வந்து லலிதா சஹசிரநாமாங்கிறது எல்லாமே அதில் எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ சஹசிரநாம பாராயணம் அவ்வளோ முக்கியம். சஹசிரநாமத்தை பாராயணம் பண்ணியாச்சுன்னா எல்லாமே எல்லாமே நடந்தா மாதிரி, அவ்வளோ விசேஷம் இந்த 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 செட்டு. தந்திரேஷு லலிதாதேவியாக தத்ர முக்கியமிதம் முனே சொல்கிறார் ஹயக்ரீவர் வந்து அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணுறச்சே, சஹஸ்ரநாமத்தை உபதேசம் பண்ணுறச்சே சொல்கிறார். தந்திரேஷு லலிதாதேவியாக தத்ர முக்கியமிதம் முனே ஸ்ரீ வித்யைவத்து கந் மந்திராணாம் தத்ர காதிர்யதா பரான்னர். அதில் சொல்கிறார் அம்பாளுக்கு நிறைய ஆயிரம் நாமா, தேர் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் செட்ஸ் ஆஃப் தௌசண்ட் நாமாஸ், ஆனால் இந்த செட் ஆஃப் நாம பிகினிங் ஃப்ரம் ஸ்ரீமாதா டு லலிதாம்பிகா, இந்த இந்த செட் ஆஃப் தௌசண்ட் நேம்ஸ் வந்து ஓரவரவாக பண்ணதில்லை, வாக்தேவத்தைகளே பண்ணது. வஷின்யாதி வாக்தேவத்தைகள் அவா சொன்ன சஹசிரநாமம் இது. அதுக்கு தான் ரொம்ப விசேஷமான ஒரு செட் ஆஃப் தௌசண்ட் நேம்ஸ் இருக்கு. அதில் அம்பாளுக்கு வந்து முதல்ல ஸ்ரீமாதான்னு ஆரம்பிக்கிறார். அவள் அவளுக்கு எத்தனையோ நாமா இருந்திருக்கலாம், எத்தனையோ நாமா வச்சுன்னு ஆரம்பிச்சிருக்கலாம். திரிபுர சுந்தரின்னு ஆரம்பிக்கலாமே, அவளை பற்றி தானே சஹசிரநாம. லலிதானே ஆரம்பிக்கலாமே, அப்படி ஆரம்பிக்கல, ஸ்ரீமாதான்னு ஆரம்பிக்கிறார். ஸ்ரீகாரத்தில் ஆரம்பிக்கிறது. ஸ்ரீகாரம் அவ்வளோ விசேஷம், ஸ்ரீ சப்தமே ரொம்ப விசேஷம். ஸ்ரீ மாதான்னு அவளை ஷீ, இட் இஸ் ஷீ இஸ் ரெஃபர்ட் டு ஆஸ் தி மதர். என்னன்னாக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும்,
இன்னமும் அம்பாளை வந்து நம்ம ஆராதிக்கணும்னாக்கா 10,000 கலாபங்கள் அதெல்லாமும் இருக்கு, அதையும் அப்படி வச்சுன்னு ஆராதனை பண்ணலாம் இல்லைங்களே. எத்தனையோ இருக்கு, எவ்வளோ விதமாக ஆராதனை பண்ணலாம், அதை பற்றி இல்லை. நான் ரொம்ப முக்கியமாக எப்படி டீல் பண்ணோம் அவளோடனாக்கா, யூ மஸ்ட் டீல் வித் ஹர் லைக் ஹவ் யூ டீல் வித் யுவர் ஓன் மதர். அதுக்கு தான் சஹஸ்ரநாமா ஸ்ரீ மாதான்னு ஆரம்பிக்கும். அம்மாட்ட போய் மே ஹாவ் அ அப்பாயின்மெண்ட் வித் யூ, கேன் ஐ மே ஐ டாக் டு யூ ஃபார் அ மொமெண்ட், இதெல்லாம் கேட்கறது இல்லை யார், எனக்கு தெரிஞ்சு கேட்கறதில்ல. இப்போ கேட்குறாள், கேட்குறாள், கேட்குறாளா சிவசிவா? இல்லை இல்லை சாரி, தெரியாது. புது சம்பிரதாயமாக இருந்தாலும் ஸோ சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கிறது மாத்திரம் இல்லை, சஹஸ்ரநாமம் முடிகிறதும் லலிதாம்பிகான்னு முடிகிறது, அந்த அம்பிகான் அந்த மதர் சப்தத்தில் தான் முடிகிறது. சிவசக்தி ஐக்கிய ரூபிணின்னு முடிச்சிருக்கலாம், லலிதாம்பிகான்னு முடியும், அவளை லலிதானோட முடிச்சிருக்கலாம் நாமாவே சஹஸ்ரநாமத்திய சிவசக்தி ஐக்கிய ரூபிணி லலிதான்னு முடிச்சிருக்கலாம், அப்படி முடியல, லலிதாம்பிகான்னு முடியும். ஸோ நாமா அந்த செட் ஆஃப் 1000 நேம்ஸ் வந்து இட் பிகின்ஸ் வித் தி மதர், எண்ட்ஸ் வித் தி மதர். ஸோ ஆபதி கிம் கரணீயம், அம்பாயா சரணயுகலம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, ரொம்ப அழகான ஸ்லோகம். கஷ்டத்தில் என்ன பண்ணணும்னுமா, அம்பாளோட சரணத்தை ஸ்மரிக்கணும் போர்வன்னர். ஆபதி கிம் கரணீயம் ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயா, அவ்வளோதான் பண்ணணும். கஷ்டத்தில் என்ன பண்ணணும், கஷ்டத்தில் ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயாக, பீரியட். ஸோ இங்கேயும் தீக்ஷிதர் வந்து இந்த கீர்த்தனத்தில் ரொம்ப அழகாக வந்து அப்பேற்பட்ட, பிகாஸ் அவளோட கிருப்பையில் தானே இவரே பிறந்திருக்கார், அவள் என்ன வந்தாலும் பாலாம்பிகா தானே. ஸோ அந்த அவர் வந்து அந்த கீர்த்தனத்தில் அம்பாளோட ஆகாரத்தையும் வர்ணிக்கிறார், அந்த எப்படி வந்து அந்த பஞ்சதசியில் இருக்கிற அந்த அந்த மந்திரத்தில் இருக்கிற மூணு கூட்டத்தையும் இதில் மென்ஷன் பண்ணுறார். அண்ட் ரொம்ப சூக்ஷ்மமாகவும் ஒரு காரியம் சொல்கிறார், அவளை வந்து யாருங்கிறார், முத்துக்குமார ஜனனின் வேற மென்ஷன் பண்ணுறார். Bhajare re chita, bhajare re chita, bhajare re chita, bhajare re chita, malambika. Yeah.
ஜனநாத் கமலாலயேன்னு திருவாரூர்லேயே பிறந்து தீட்சிதர் குடும்பம் திருவாரூருக்கும் தியாகராஜா சந்நிதிக்கும் ரொம்ப நிறையா சேவை பண்ணியிருக்க. அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற அந்த அந்த அப்பேற்பட்ட மகத்தான தியாகராஜாவோட கோவிலில் வந்து எவ்வளவோ அந்த சங்கீதத்தெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அந்த அவ சிஷ்யாலாம் அங்கே வாத்தியங்கள்லாம் சேர்ந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார். ராமசுவாமி தீட்சிதரும் சரி, முத்துசுவாமி தீட்சிதரும் சரி, கமலாலயத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். கமலாலயத்தோட மகாத்மியம்னாக்கா அது தனி, அது ஒரு
கோவிலும் இந்த கமலாலயமும் எவ்வளோ பெருசோ அதுக்கும் மில்லியன் டைம்ஸ் பிகர் இந்த மகாத்மியம். முத்துசுவாமி தீட்சிதரும் தியாகராஜ சுவாமியும் சியாமசாஸ்திரிகளும் எல்லாரும் பிறந்த ஊர். அண்ட் முத்துசுவாமி தீட்சிதருக்கு அது அந்த ஹோம் கிரவுண்டு மாதிரி அந்த வாஞ்ச அந்த 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 க்ஷேத்திரத்துக்கு ஏராளமான கீர்த்தனங்கள் அந்த ஒரு டெம்பிள் காம்ப்ளெக்ஸ்லயே. தியாகராஜா மேல, நீலோத்தலாம்பா மேல, கமலாம்பா மேல, எல்லா சந்நிதிகள் பஞ்சலிங்க க்ஷேத்திரங்கள் எல்லா சந்நிதியிலையும் ஒரு தீட்சத்திர கீர்த்தனம் உண்டு. ஆல்மோஸ்ட் ஆல் சந்நிதிஸ்ல உண்டு. அப்பேற்பட்ட திருவாரூர் க்ஷேத்திரத்துக்கு ஃபஸ்ட் இந்த கமலாங்கிற பதத்துக்கே ஒரு அது ஒரு மகத்துவம். தீட்சிதர் வந்து அங்க இருக்கிற ஒரு பிரதானமான சக்தி, யாருன்னாக்கா நீலோத்பலாம்பா ஒண்ணு, அஃப்கோர்ஸ் கமலாம்பா. நீலோத்பலாம்பா வந்து நீலோத்பலாம்பாவோட சந்நிதியில் அவளோட ஆகாரத்தை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். அவள் கையில் ஒரு நீலோத்பலம் வச்சுருப்பள், லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஒரு சுப்பிரமணிய சுவாமியை கையில் பிடிச்சிட்டு நிற்பள். அண்ட் தீட்சிதர் வந்து ரொம்ப அழகான கீர்த்தனம் நீலோத்பலாம்பா மேலே பண்ணியிருக்கார். இந்த கீர்த்தனங்கள்லாம் ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னாக்கா அவர் ஃபாலோ பண்ண அந்த ராக பரம்பரையை பிரத்யக்ஷமாக காமிக்கிற கீர்த்தனம். இதெல்லாம் ரீதி கவுளையில் இருக்கிற கீர்த்தனம். ரீதி கவுளை தீட்சிதர் பரம்பரையில் சுத்த தெய்வத்தம் மாத்திரம்தான், சதுஸ்ருதி தெய்வத்தமே கிடையாது. அதில் பைரவரால் வந்திக்கப்பட்டவள்னு ஒரு வார்த்தை வருது. தீன ஜனார்த்தி பிரபஞ்சன ரீதி கௌரவே தேசிக பிரதர்ஷித சித்ரூபிணி நத பைரவே. பைரவரால் வந்திக்கப்பட்டவள்னு அர்த்தம், அவ்வளோதான் அர்த்தம் அதுக்கு. தேசிக முதல்ல தீன ஜனார்த்தி பிரபஞ்சன ரீதி கௌரவே ராகத் போடுறதையும் அவ்வளோ அழகாக இன்க்ளூட் பண்ற. தேசிக பிரதர்ஷித சித்ரூபிணி நத பைரவே, பைரவரால் வந்திக்கப்பட்டவள். இது ஒரு ரொம்ப சட்டிலாக வந்து இங்கே வந்து 20th ராகாங்கிறாக ரீதி கௌள நாரிங்கிறது அந்த 20 நம்பர் வரத்துக்காக இன்க்ளூட் பண்ணுறது. ஸோ நாரி ரீதி கவுளைன்னு நம்ம சொல்கிறோம், ராக ரீதி கவுளை தான். நாரி ரீதி கவுளை எப்படி பாடணும், புருஷ ரீதி கவுளை வேறு மாதிரி பண்ணணும்னு கிடையாது. தீட்சித சம்பிரதாயத்தை ரீதி கவுளை இப்படி தான் பாடணும். அந்த இந்த மேலகர்த்தா சிஸ்டமில் வந்து 20th மேலகர்த்தா இஸ் நடபைரவி. ஸோ அதை ரொம்ப அழகாக சட்டிலாக மென்ஷன் பண்ணுறார். அவருக்கு அந்த பாரம்பரியம் தெரிஞ்சிருக்குன்னு ஒரு சும்மா அப்படியும் ஆர்யாபம்யாம்பாம் கீர்த்தனத்திலையும் அது மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ உடனே நடபைரவியில் பாடக்கூடாது இந்த கீர்த்தனத்தில், நடபைரவி எப்படி நடபைரவி நல்லா இருக்கேன் சௌரியமாக இருக்கேன்னு பாடக்கூடாது. ரீதி கவுளில் தான் பாடணும், ரீதி கவுளில் தான் இருக்குது. ஸோ அந்த கீர்த்தனத்தில் ரொம்ப அழகாக அந்த ராகத்தோட சுரூபத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் நீலோத்பலாம்பா மேல திருவாரூரில் இருக்கிற கீர்த்தனம். தர நரி
Guru ka
sankatahara bhuri natada guru guhano kule sankatahara bhuri natada guru guhano kule samasta vishwatpa ரூபத்தை என்ன அழகாக இந்த கீர்த்தனத்தில் கொடுத்துருக்கார், எப்படி ஸ்வரம் பாடணும்னு சொல்லிக் கொடுக்கார். அந்த சிட்டஸ்வரத்தில் தி மேக்னம் ஓபஸ் செட் ஆஃப் காம்போசிஷன்ஸ். சம்ஸ்கிருதத்தில் நபூதோ நபவிஷ்யத்தின்னு சொல்லுவா இல்லையா, கமலாம்பா நவாவரணத்துக்கு மகா பொருந்தும். கமலாம்பா பற்றி பேசுறதுக்கும்
கமலாம்பா நவாபரணத்தை பற்றி பேசுறதுக்கும் இல்லை அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது எத்தனையோ ஜென்மாக்கள் போகிறது. அதோட சாகித்யமாகட்டும், அதோட தத்துவமாகட்டும், அதோட சங்கீதமாகட்டும், எதுவுமே வந்து இது கொஞ்சம் குறைச்சலாக இருக்கோ அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு தோடி, அப்பேற்பட்ட ஒரு ஆனந்த பைரவி, அப்பேற்பட்ட ஒரு கல்யாணி, அப்படி ஒரு சங்கராபரணம், அப்படி ஒரு காம்போஜி, அப்படி ஒரு பைரவி, அப்படி ஒரு புன்னாகவராளி, அப்படி ஒரு சஹானா, அப்படி ஒரு கண்டா, அப்படி ஒரு ஆகிரி, அப்படி ஒரு ஸ்ரீராகம். இப்படி சாகித்யத்தை ஒரு பக்கம் காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறது இருக்கட்டும், எப்படி சங்கீதம் அப்படி காம்ப்ரிஹெண்ட் பண்ணார்னே அது நினச்சே பார்க்க முடியாது. புன்னாகவராளியில் இது சின்ன கீர்த்தனங்களாக நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டு கீர்த்தனம், பெரிய கீர்த்தனம் புன்னாகவராளியில் எப்படி எப்படி அந்த ராகத்தோட அவ்வளோ ஒரு 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 ஹியூஜ் விஸ்டாஸை காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியும். ஸோ இதில் எவ்வளவோ தத்துவங்கள், கமலாம்பா நவாவரணத்தை பற்றி அது ஒரு நிஜமாகவே ரொம்ப சமுத்திரம். அது குரு கிருபை இருந்தால் தான் அது அது தெரிய வரும். எப்படி வந்து அந்த வித்யா வந்து இவா காதி வித்யோட பரம்பரை சேர்ந்தவன்னு முதலே சொல்கிறார் இல்லையா, அந்த வித்யா ககாரத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. ஸோ கமலாம்பா நவாவரணமும் ககாரத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். தியான கீர்த்தனம் வந்து கமலாம்பிக்கைன்னு ஆரம்பிக்கிறது. பிரதமாவரண கீர்த்தனமும் கமலாம்பிக்கை, கமலாம்பா சம்ரக்ஷத்துமாம் தான் ஆரம்பிக்கிறது. ஏன்னாக்கா மந்திரத்தை உத்தேசிச்சு மந்திரம் ககாரத்தில் ஆரம்பிக்கிறது. த்ரிஷதி வந்து லலிதா த்ரிஷதி வந்து பஞ்சதசி அனுசரிச்சிருக்கிறதுனால தான் ககார ரூபா கல்யாணி கல்யாண குணசாலினு ஆரம்பம். ஸோ ககாரத்தில் ஆரம்பிக்கிறது கமலாம்பா நவாவரணம். தியான கீர்த்தனம் தோடியில், அப்புறம் ஒரு ஒரு ஆவரணத்துக்கும் அதில் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிற நிறைய சமாச்சாரங்கள். அந்த 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 ஒரு ஒரு ஆவரணத்துக்கு உண்டான தேவதைகள், ஒரு ஒரு ஆவரணத்துக்கு உண்டான சக்கரேஸ்வரி ஆகட்டும் யோகினி ஆகட்டும் எல்லாமே அதில் சொல்கிற. எட்டு விபக்திலையும் எட்டு கீர்த்தனம். இது வந்து ஸ்ரீ யந்திரத்தை உத்தேசிச்சிருக்கிற கீர்த்தனம். அண்ட் இந்த ஸ்ரீயந்திரத்தோட அதிதேவதை வந்து லலிதா மகா திரிபுர சுந்தரி. மகா திரிபுர சுந்தரி வந்து அவளோட அவயவங்கள் என்னன்னாக்கா நாலு கையில் வந்து பாஷம், அங்குஷம், இக்ஷுச்சாபம், புஷ்பபாணம், இதான் அவளோட அவயவங்கள். கமலாம்பாக்கு அப்படி அவயவங்கள் கிடையாது திருவாரூரில். அவள் வந்து ஒரு யோகாசனத்தில், அந்த ஸ்பெஷல் ஆசனத்தில் இருக்கா, அவள் தபஸில் இருக்கா. அவள் வந்து கையில் புஷ்பதண்டம் வச்சுருக்கா, அவ்வளோதான். பட் தீக்ஷிதர் வந்து இந்த ஸ்ரீயந்திரத்தோட சம்பந்தப்பட்ட, நவாவரணத்தோட சம்பந்தப்பட்ட கீர்த்தனத்தை கமலாம்பா மேலே போடுறார். எஸ் எங்கள் ஊர் அம்பாள், நம்ம எல்லா ஊர்லேயும் எல்லா அம்பாளையும் லலிதையாக தான் பாவிக்கிறோம், அது எஸ் கிவன். பட் தி மோர் இன்னர், தி டீப்பர் இம்போர்ட்டஸ் கமலாங்கிற பதம், லக்ஷ்மின்னு அர்த்தம் ஒரு அர்த்தம், கமலாங்கிற பதத்துக்கு லோட்டஸ்னு அர்த்தம் இல்லையா. இந்த மந்திரத்தை வந்து வேதம் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறதில்லை. ஸ்ரீருத்ரத்தில் சிவபஞ்சாட்சர மந்திரத்தை வந்து ஸ்பஷ்டமாகவே ஸ்ரீருத்ரத்தை சென்டரில் அசாத்தியமாக அமைஞ்சிருக்கு. பட் ஸ்ரீவித்யா மந்திரத்தை வந்து வேதம் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறதில்லை. அதுக்கு மகான்கள்லாம் டீகோட் பண்ணுறா ஃப்ரம் இம்பார்ட்டண்ட் ரெஃபரன்சஸ். அதில் ஒன் ஆஃப் தி மேஜர் ரெஃபரன்சஸ் இஸ் ஃப்ரம் தி திரிபுரோபனிஷத். அதில் வர ரிக்கு காமோ யோனி கமலா வஜ்ரபாணி குஹா ஹசா மாதரி ஸ்வாம்பிரம் இந்திரஹா
புனர்குஹ சகலா மாயையாச்ச புரோச்சியேஷா விஸ்வமாதாதி வித்யா. இந்த ரிக்கிலேருந்து மந்திரத்தை டிரைவ் பண்ணுறான். பாஸ்கராயால் வந்து இதுக்கு சாத்தியமாக கமெண்ட்ரி எழுதியிருக்கார். அதில் காமோ யோனிஹி கமலாங்கிற பதம், இந்த கமலாங்கிற பதம் இட் டினோட்ஸ் தி லைஃப் சிலபிள் ஆஃப் தி மந்திரம். அது மாத்திரம் இல்லை, கடபயாதி ஃபார்முலா பிரகாரம் சங்கரர் சங்கர பகவத் பாதாளுக்கு ஏன் இப்படி பேர் வச்சார்னு வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ நாரி ரீதிக்குள்ள நாய்ஸ் ஜீரோ ராய்ஸ் டூ ஃபிளிப் பண்ண 20 வருது. மாயா மாணவர்கள மாயா மா இஸ் 5 யா இஸ் 1 ஃபிளிப் பண்ணாக்கா 15 ரைட். அதே மாதிரி நம்பர்ஸ் பிரகாரம் சங்கர ஷ வந்து 5 க இஸ் 1 ர இஸ் 2 ஸோ ஃபிளிப் பண்ணும் 215 வருஷத்தில் ரெண்டாவது மாதம் விச் இஸ் வைசாக மாதம், சைத்திர மாதம் முதல்ல வைசாக மாதம் ரெண்டாவது ஃபெப்ரவரியில் வைசாக மாதம் சைத்திர மாதம் ரெண்டாவது வைசாக மாதம் 2 சிக்னிஃபைஸ் வைசாக, 1 சிக்னிஃபைஸ் தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி மந்த் விச் இஸ் சுக்லபக்ஷம். ஸோ அண்ட் 5 சிக்னிஃபைஸ் தி திதி பஞ்சமி திதி, வைசாக சுத்த பஞ்சமி இஸ் சங்கர ஜெயந்தி. சங்கர பகவத் பாதாள் அவதாரம் பண்ண தினம் வந்து வைசாக சுத்த பஞ்சமி, பேர்லேயே இருக்கு. பட்டத்ரி வந்து நாராயணியம் கம்ப்ளீட் பண்ண டேட்டை வந்து கடைசி ஸ்லோகத்தில் அஜ்ஞாத்வாதே மகத்வம் எதிஹ நிகதிதம் விஸ்வநாத க்ஷமேதா ஸ்தோத்ரம் ஜெய்தத் சஹஸ்ரோத்தரம் அதிகதரம் தத் பிரசாதாய பூயாத் வேதா நாராயணீயம் ஸ்ருதிஷுச ஜனுஷா ஸ்துத்யதா வர்ணனேன ஸ்பீதம் லீலாவதாரைஹி இதமிஹ குருதாம் ஆயுராரோக்ய சௌக்கியம் முடிக்கிறார். ரிவாயர்பன் பற்றி இந்த நாராயணியம் வந்து எல்லாருக்கும் நல்ல தீர்காயசும் நல்ல ஆரோக்கியத்தும் நல்ல சௌக்கியத்தையும் கொடுக்கட்டும் பிரார்த்தனையோடு முடிக்கிறார். அந்த ஆயுராரோக்கிய சௌக்கியம் ஆக்சுவலி டினோட்ஸ் இஃப் யூ டீகோடிட் இன் நம்பர்ஸ் இட் ஆக்சுவலி ரெஃபர்ஸ் டு தி டேட் தி மலையாளம் டேட் ஆன் விச் நாராயணியம் வாஸ் கம்ப்ளீட்டட். அந்த மாதிரி கமலாங்கிற பதத்துக்கு க இஸ் 1 மா இஸ் 5 ல இஸ் 3 ஸோ 1 பிளஸ் 5 பிளஸ் 3 9 அம்பாளோடது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. அதுக்கு தான் அவளுக்கு திரிபுரான்னே பேர். சர்வம் த்ரயம் த்ரயம் எஸ்மா தஸ்மா சா திரிபுரா மதா எல்லாமே அவளை சம்பந்தப்பட்டது 3. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. The Shri Yantra has the 9 sub-chakras. So she, and 9, the number 9 is very interesting. How much ever you multiply by 9, if you add the digits, you will end up with 9. 9 into 7,799. Arun Prakash, what number do you want to tell him? He will tell you. This is the number of people who are interested. So if you add up, if you multiply by 9, if you add up all the digits, you will end up again with 9. So 9 when the Brahman Mari, Atma Swarupa Mari, the ever non-changing number. Ambal apidane aval Parabrahma Swarupini aval. அபீத குச்சாம்பாஸ்தவத்தில் அப்பை தீட்சிதர் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்கிறார். அது துவாம் பிரம்ம சம்வித
அபீத குச்சே நமஸ்தே முடிக்கிறார் இந்த அபீத குச்சாம்பாஸ்தவத்தை. அவள் பிரம்மஸ்வரூபம், சாட்சாத் பரபிரம்மஸ்வரூபிணி. சோ கமலாங்கிற பதம் 9. இன்னொன்னு 1 into 5 into 3 is 15, which denotes the number of syllables in her mantra. Which is the number of aksharas. A to kshangra varnamala. She is akshara swarupini, matrika swarupini aval. No wonder Nikshita's compositions la maximum number of compositions malavagola mele la. Number of maximum janyas vandu malavagola mele la, 15th mele la. அப்படி அமையிறது அவர் அவர் இல்லை நான் சங்கல்பம் எடுத்து பண்ணாருன்னு எனக்கு பண்ண மாதிரி எனக்கு தெரியல சொல்கிறேன். அப்படி அமையிறது ஏன்னா அந்த யத்பாவம் தத்பவதி இல்லையா, அவளுக்கு அவருக்கு சரா இந்த அம்பாளோட சிந்தனையிலே. ஸோ எல்லாமே அப்படி தான் வந்து அமையிறது. ஸோ அந்த லைஃப் சிலபல்ல டினோட் அந்த 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 பீஜத்தை டினோட் பண்ணுறவள் கமலாம்பிகா. பிந்துஸ்தானத்தில் என்ன அந்த பீஜத்தை இன்ஸ்கிரைப் பண்ணுறாளோ அதை டினோட் பண்ணுற பிந்துவில் வந்து அவள் வந்து சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபினியாக இருக்காள். ஸோ தி ஸ்ரீ யந்திரா இஸ் ஆல் அபவுட் கிரியேஷன். அந்த நிர்குணமான பரபிரம்மத்திலேந்து எல்லா அட்ரிபியூட்ஸ் கெயின் ஆகி கெயினே இந்த கிராஸ் வேர்ல்டை நம்ம பார்க்குறோம். தட் இஸ் தி மேப்பிங் ஆஃப் தி ஸ்ரீயந்திர. தட் இஸ் ஹவ் தட் இஸ் தி இட் இஸ் ஆக்சுவலி ஒரு ஒரு மாடர்ன் ஆர்ட் டயக்ராம். நம்ம இப்போ மாடர்ன் ஆர்ட் பார்த்து நம்மளுக்கு ஒன்றுமே புரியறது இல்லை இல்லையா, பட் அவள் தத்துவம் சொன்னால் தானே புரியறது. அந்த மாதிரி தான் ஸ்ரீயந்திரமும், தத்துவம் சொன்னால் தான் புரியும். இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்கு டிசைன், கோலம் போடுறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். மகா கஷ்டம் ஸ்ரீயந்திரத்தை வரைகிறது, மகா கஷ்டம். ஸோ கிரியேஷனில் வந்து அந்த பிரம்மன் எப்படி நிர்குண பிரம்மன் வந்து சகுண பிரம்மனாகி எப்படி இந்த ஜெகத்தெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அதோட தத்துவம் தான் ஸ்ரீயந்திரத்தில். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் கிரியேஷன். ஸோ தீக்ஷிதர் ரொம்ப அழகாக வந்து தி கான்செப்ட் ஆஃப் விபக்தியை இதில் யூஸ் பண்ணுறாரு. விபக்தி இஸ் அபவுட் எவ்ரி திங் அபவுட் தட் இண்டிவிஜுவல். இட்ஸ் ஆல் தி அட்ரிபியூட்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல். ஸோ இங்கே ஸ்ரீயந்திரத்தை பற்றி கீர்த்தனமாக இருக்கிறதுனால விபக்தி யூஸ் பண்ணுறார். வார கீர்த்தனங்கள்லாம் இட் கன்சர்ன்ஸ் டைம் அண்ட் மெஷர்ஸ், பிளானட்ஸு 360 degrees அறுத்து சுற்றுறது எல்லாம் இருக்கும் இல்லையா, எல்லாம் நம்பர். ஸோ அங்கே வந்து தி ஃபோக்கஸ் இஸ் ஆன் தாளம், சூழாதி சப்த தாளங்கள் அங்கே. இங்கே விபக்தி, எட்டு விபக்தியும் எட்டு ஆவரணத்திலையும் முடிக்கிறார். நவமாவரணம் பிந்து, தி சென்டர் ஆஃப் தி ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் தி ஸ்ரீயந்திர, வேர் தி காடஸ் ஷைன்ஸ் ஆஸ் தி பரபிரம்மஸ்வரூபிணி, ஆஸ் சிவசக்தி ஐக்கிய ரூபிணி, ஆஸ் தி நிர்குண பிரம்மன். ஓகே, ஸோ தி கிருதி பர்டெய்னிங் டு தி பிந்து கண்டெய்ன்ஸ் ஆல் தி விபக்திஸ் இன் ஒன் காம்போசிஷன், பிகினிங் ஃப்ரம் பிரதமா டு சம்போதன. ஆல் தி விபக்திஸ் இன் ஒன் காம்போசிஷன். பல்லவி பிரதமா விபக்தியில் இருக்குது, அனுபல்லவி த்விதியா விபக்தியில் ஆரம்பித்து த்ருத்தியால் முடிகிறது. சரணத்தில் ஒரு லைன் சதுர்த்தி, ஒரு லைன் பஞ்சமி, ஒரு லைன் ஷஷ்டி, ஒரு லைன் சப்தமி, மத்தியம காலம் சம்போதனம். என்னக்கா ஷீஸ் ஆல் அபவுட் கிரியேஷன். என்ன ஒரு காம்ப்ரிஹென்ஷன் இருக்கணும், இப்படி ஒரு கீர்த்தனத்தை பண்ணணுன்றது. அவர் அப்படியே இன்னைக்கு அஜெண்டா போட்டே கீர்த்தனம் பண்ணார்னே வச்சுப்போம். நானும் தான் எவ்வளவோ அஜெண்டா போடுறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது.
ஸோ அதில் வந்து அவள் அந்த பரபிரம்ம ஸ்வரூபிணியாக இருக்கிறதுனால அவள் அந்த பிந்துஸ்தானத்தில் எப்படி அம்பாளை வர்ணிக்கிறார். இந்த கீர்த்தனத்தில் தான் எட்டு கீர்த்தனத்துலேயும் இல்லாத பதங்கள்லாம் இதில் யூஸ் பண்ணுறார். இந்த கீர்த்தனத்தில் தான் அவளை மகா திருப்புர சுந்தரிங்கிறார். இந்த கீர்த்தனத்தில் தான் அவளை ராஜராஜேஸ்வரிங்கிறார். இன்னும் நிறைய இருக்கு, இது இது இன்னும் நிறைய இருக்கு. இந்த இந்த ஒரு கீர்த்தனமே நிறைய இருக்கு. ஆஹிரி கீர்த்தனம், ஆஹிரி ராகத்தில் அந்த ஆஹிரிங்கிற அந்த ராகத்தோட பேர் சேர்த்துருக்கிற அழகு. அகெயின் ஆஹிரியோட ஒரு காம்ப்ரஹென்ஷன் ஆஃப் ஆஹிரி அவ்வளோ பெரிய கீர்த்தனத்தில் அது கேட்டாலே புரியும். Shri Kamala
ஜயதி ஸ்ரீபுர மத்தியஸ்த சிந்தாமணி மந்திரஸ்த சிவகார மஞ்சஸ்மித பாலி தோதய கரே.
எப்படி தாயுமானவர் சொன்னாரோ, கந்துக மதக்கரியை வசமா கொள்ளலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், நீர் மேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம், சும்மா இருக்கும் திறம் அரிதுன்னர். ஆவுடைய கால்னு ரொம்ப ஒரு பெரிய செயிண்ட் அவா. ஒரு கீர்த்தனத்தில் சொல்கிறா, பிரம்மானந்தத்தை கண்டு பேசாதிரு மனமேன்னா. ஆகிரி கீர்த்தனத்துக்கு அப்புறம் பேசுறதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப தேங்க்யூ தான். நிறைய கீர்த்தனங்கள் இருக்குது, ரெண்டு மூணு முக்கியமான கீர்த்தனத்தை மட்டும் பாடி முடிச்சுடுறோம். எப்படி மகா திரிபுர சுந்தரியோட ஆகாரம் சொன்னேன் இல்லையா, பாசம் அங்குஷம் புஷ்பபானம் இக்ஷுச்சாபம். நம்ம எல்லா க்ஷேத்திரத்தையும் அம்பாளை வந்து லலிதையாக தான் பாவிக்கிறோம். அந்தந்த க்ஷேத்திரங்களில் ஒரு விசேஷம். இப்போ மீனாட்சிக்கு வந்து அவள் ராஜமாதங்கியோட அம்சம், அவள் ராஜமா எபிதட் ஆஃப் ஷீ இஸ் தி எபிடோம் ஆஃப் ஷியாமலா ஆர் ராஜமாதங்கி. முனி பக்ஷி மிருக கீட்டாதி முக்தி பிரத கீர்த்தியும் தியாகராஜாவை சொன்னார், ஞாபகம் வருது இப்போ. அகிலாண்டேஸ்வரி வந்து வாராகியோட அம்சம். ஸோ பட் எல்லா இடத்துலையும் அம்பாளை வந்து அங்கே லலிதா சஹசிரநாமாதிகள் ஸ்ரீசக்கர அர்ச்சனங்கள்லாம் நடக்கிறது. பட் இந்த ஃபார்ம் ஐகானிக், இந்த ஐகோனோகிராஃபி எங்கே பார்க்க முடியும்னாக்கா காஞ்சிபுரத்தில் தான் பார்க்க முடியும். காமாட்சி வந்து அவளோட அவயவங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கையில் பாசம், ஒரு கையில் அங்குஷம், இன்னொரு கையில் இக்ஷுசாபம், இன்னொரு கையில் புஷ்பபானம். ஸோ லலிதையோட ஐகோனோகிராஃபி காமாட்சிக்கு. அண்ட் தீட்சிதர் வந்து ஏராளமான கீர்த்தனம், நிறைய கீர்த்தனங்கள் பண்ணியிருக்கார் காமாட்சி மேல். அவரோட ராகாங்க ராகா சீரியஸ் கனகாம்பரியில் காமாட்சியிலேன்னு ஆரம்பம், ரசமஞ்சரி காமாட்சியில் தான் முடிகிறது. ஸோ நிறைய கீர்த்தனங்கள் இருக்கு, அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கீர்த்தனம் அம்பாளுக்கு ஏ காமாட்சியின் பேருன்னார் பாஸ்கராயாள் எழுதுறார் சஹசிரநாமால வியாக்கியானம் எழுதுறச்சே காமாட்சிங்கிற பதத்துக்கு. ஷி இஸ் காமாட்சி பிகாஸ் ஷி ஹாஸ் கா அண்ட் மா ஆஸ் ஹர் அக்ஷி ஆர் ஐஸ். கா நக சரஸ்வதி, மா நக லக்ஷ்மி. இப்படி ஒரு அர்த்தமும் இருக்கு. ஸோ அவளுக்கு காமாட்சின்னு அதுக்கு தான் பேர். கானா சரஸ்வதி ரமாஹரி கா விதாத்ரேன்னு ஆகிரி கீர்த்தனத்தில் பார்த்தோம். ஸ்ரீமாத்ரே நமஸ்தே சின்மாத்ரே சேவித ரமா ஹரி கா விதாத்ரே. ரமா இஸ் லக்ஷ்மி, ஹரி இஸ் விஷ்ணு, கா இஸ் சரஸ்வதி, விதாத்ரி இஸ் பிரம்மா. ஆகிரி அப்படி சேர்றதுங்க. அவளுக்கு சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதான் சஹசிரநாமால இருக்கு இல்லையா, பிரிய சக்கிகள் லக்ஷ்மியும் சரஸ்வதியும். ஸோ காமாட்சி வந்து அவ ரெண்டு பேரையும் கண்ணா, ரெண்டு கண்ணா வச்சுருக்காளாம். அதுக்கு தான் தீட்சிதர் நிறைய கீர்த்தனங்கள் பண்ணார். ஒரு கீர்த்தனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கீர்த்தனம், கஞ்சதளாயதாட்சி காமாட்சி கமலா மனோஹரி. ரைட், ராகம் வந்து மனோகரி தான் ராகம். அவ பரம்பரையில் ராகத்துக்கு பேர் மனோகரி தான். நான் கமலா மனோகரின்னு இன்க்ளூட் பண்ணுறேன். அவள் ஷீ இஸ் டியர் டு கமலா. ஸோ கமலா மனோகரியில் ஒரு கீர்த்தனம்.
சரஸ்வதி மனோகரி சங்கரி சதானந்த ஹரி கௌரி அப்படின்னு சரஸ்வதி மனோகரியிலேயே ஒரு கீர்த்தனம் காமாட்சி மேல. ஏன்னா அவ காமாட்சி இல்லையா, சோ லக்ஷ்மி பரமா மாத்திரம் அவ மனோகரின்னு சொல்லிட்டா போறாதே, சரஸ்வதி மனோகரியாவும் இருக்காளே. ஸோ ரொம்ப அழகா ரெண்டு கீர்த்தனம் எடுக்கார் காமாட்சி மேல. இந்த இதே தத்துவத்தை வந்து ரொம்ப அழகான அந்த ஹிந்தோளம் கீர்த்தனத்தில் அகெயின் அந்த ஹிந்தோளம் கீர்த்தனம் அவளோட ராக பரம்பரையை வர்ணிக்கிறது. சகமத நிசானித மக சவை இல்லை இந்த இந்த பரம்பரை இல்லை. கீர்த்தனத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும். Amen.
கீர்த்தர் நிலாயத்தாட்சி மேல சாத்தியமா நீலாம்பரியில கீர்த்தனம் இருக்கு, தர்ம சம்வர்தினி மேல மத்தியமாவதியில கீர்த்தனம் இருக்கு, சுகந்தி முத்தலாம்பா மேல இருக்கு, மீனாட்சி பரமா ரொம்ப அழகான கீர்த்தனங்கள். மீனாட்சி மேமுதம் தேகி மாதிரி ஒரு அழகான கீர்த்தனம் பார்க்கவே முடியாது, மாமாவ மீனாட்சி மாதிரி ஒரு கீர்த்தனம் பார்க்க முடியாது. ஸ்ரீ மீனாட்சி கௌரியின் கௌரியில ரொம்ப அழகான ஒரு கீர்த்தனம், அகிலாண்டேஸ்வரி மேல ஸ்ரீ ஸ்ரீமாத சிவவாமாக்கேன்னு ஒரு மேக்னம் ஓபஸ் காம்போசிஷன் பேகட நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் இன்னைக்கு ரொம்பவே டைம் ஆயிடுத்து. இவர் அம்பாளுக்கு எப்படி அவளோட பிரிய சக்கிகள் லக்ஷ்மி சரஸ்வதி இருக்கா இல்லையா, அதனால லக்ஷ்மி பரமா பண்ணிருக்கிற கீர்த்தனங்கள்ல எத்தனையோ வைஷ்ணவ க்ஷேத்திரங்கள் போயிருக்கார் தீட்சிதர், அவர் கீர்த்தனங்கள்லாம் பண்ணியிருக்கார். ஆனால் ஸ்ரீரங்க தாயார் மேலே மாத்திரம்தான் கீர்த்தனம் பண்ணியிருக்கார், வேற இடத்துல வேற எந்த க்ஷேத்திரத்தையும் தாயார் மேலே கீர்த்தனம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எப்படி வந்து அதே மாதிரி கமலா திருவாரூர் இப்படி ஒரு மகத்தான ஒரு க்ஷேத்திரமும் ஸ்ரீரங்க க்ஷேத்திரமும் அப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரம், அதுக்கு ஒரு கிராண்டாக ஒரு ரங்கநாயகமும் பண்ணியிருக்கார், ரொம்ப ஒரு கிரேஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்ரீ பார்கவி பத்ரமே திஷித்தோன்னு மங்கள கைசிக்கியில் ஒரு கீர்த்தனம் பண்ணியிருக்கார். அத பாடுறோம். மகாலட்சுமி தியானம். லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திர ராஜதனையாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரீம். இந்த லக்ஷ்மி தியானத்தை அப்படியே இன்கார்பரேட் பண்றோம். ஸ்ரீ பார்கவி भद्रम मे निशतो श्री
Bhargave Bhadram Me Vishatu Shri Bhargave Bhadram Me Vishatu Shri Madana Guru Mahini Madana Guru Mahini Mama Manasi Tishthato Madana Guru Mahini Mama Manasi Tishthato Madhukara Vijaya Mangala Kaishika Nivasatu Madana Guru Manini Mama Manasi Tishthatu Madhukara Vijaya Mangala Kaishika Nivasatu Sada namadhe Mahalakshmi Sada viharatu Samajahe Makumbha Samita Vijayatu Sada namadhe Mahalakshmi Sada viharatu Samajahe Vijayatu Padanayana Nakaranalini Parama Purusha Hari Pranayini Padanayana Nakaranalini Parama Purusha Hari Pranayini Padana Kamala Guru Guhadarani Varanu Tarangana Saramani Shri Bhargavi Karanalini Parama Purusha Hari Pranayini Padana Kamala Guru Guha Dharani Varanu Tarangana Saramani Shri Bhargavi Bhadram Me Dishatu Shri
ಸಿದ್ಧಾಮೇಶ್ವರಿ Thank you all for being here. We will conclude this presentation with the evergreen Shri Raga Mangala Kriti. Shri Kamala Ambike Shivahi Mam Lalite Shri Kamala Ambike Shivahi Mam Lalite Shri Pati Vinute Sita Sita Shiva Sahite Shri Kamala Ambike Shiva Pahima. Raka Rakshita Kola
ஈஷ பிரிய கரி ஸ்ரீ கரி சுக கரி ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரி சாகம்பரி சாதோதரி சந்திர கலாதரி சங்கரி சங்கர குரு குஹ பக்தவ சங்கரி ஏகாட்சரி புவனேஸ்வரி ஈஷ பிரிய கரி ஸ்ரீ கரி சுக கரி ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரி ஸ்ரீ கமலமிகே சிவே பஹிமாம் லலிதே ஸ்ரீபதி வினுதே சிதாசிதே சிவசகிதே ஸ்ரீ கமலமிகே சிவே Thank you. நிறையா கீர்த்தனங்கள் இன்க்ளூட் பண்ண முடியல டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு. அகெய்ன் மேபி பார்ட் 2.